ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் என்டெக் சேனல். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிவின் போலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்னராக பட்டிட்டிங்க இருக்கு பார்த்துருக்காங்க பேரில், அதாவது ஃப்ளிப் வின் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கேம் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட்டுக்கான அப்ளிகேஷன் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன். ஓகே, ஃப்ளிப் வின் அண்ட் அப்படியே பார்க்கும்போது ஃபிவினும் பார்க்காம இருக்கலாமா? ஸோ அதனையும் அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் எவ்வளோ மினிமம் விட்ரா அண்ட் சைனப் போனஸ் எவ்வளோ, என்ன கேம்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஏர்ன் பண்ண ஆப்ஷன் இருக்கா, ரெஃபருக்கு எவ்வளோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபிவின் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மறக்காம அந்த லைக் பட்டனையும் அழுத்தி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா புது புது அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக தான் வரும். பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உட்காந்து நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு ஒர்க்கு போகிறனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே ஆப்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா தமிழ் என்டெக்குன்னு சர்ச் பண்ணால் ஒர்க் ஆகும், அது உங்களுக்கு சேனல் காட்டும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 1.7K பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே லீவ் அ கமெண்ட்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணலேன்னு கேட்டால் வீடியோ முடிச்சு தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டெலிகிராமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல்லைக்கன் அழுத்தி அழைச்சிக்கும். அப்போ தான் நம்ம வீடியோ என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம சேனலில் ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல்லைக்கன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ளிப்பின்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டு கெட் 50 ருபீஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது போல் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதை போட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டு வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்பின்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் இல்லை, ஒரே ஒரு கேம் தான் அந்த கலர் ப்ரொடிக்ஷன் மாதிரி கேம் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாக இப்போ உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே 50 ரூபா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது என்னன்னு தெரியல, பட் இதில் செக்இன் இருக்குது. நீங்கள் செக்இனில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கலர் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் ஆகும். ஆக்சுவலாக கலர் ரன் ஆகும், நமக்கு பார்த்தீங்கன்னா அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும், டைம் ஓடி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். அது மட்டும் இதில் சேஞ்சஸ்ஸு. இப்போ ரெட் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ ரெட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிதோ ரெட்டில் நின்றுச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். இதே நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எப்பயுமே கலர் ப்ரொடிக்ஷனோட ஒரு நார்மலான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் நம்பர் ஸ்மால் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்பருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். லார்ஜ் நம்பர் கொடுத்து பெட் பண்ணுறீங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் எதாவது செலக்ட் ஆச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பர் பெட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்க, அதை ஒரு பெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக க்ரீன் பார்த்தீங்கன்னா வின் ஆயிருக்கா? ஸோ நம்ம க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுவோம். நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு தான், மினிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இருக்கிற 10 ரூபா பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக என்ன கலர் வருதோ அதுக்கே பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த கலர் அது வரல அப்படின்னா அங்கே என்ன கடைசியில் ரெட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ரெட்டுக்கு அடுத்த வட்டி ரெட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுங்கள். இதுதான் சிம்பிளானே தான், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகே. ஸோ என் நேரம் ரெட்டாகவே திருப்பி கிடச்சிச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் ரெட்டில் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணிருப்பேன், பட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ செக்கினை பார்க்கலாம். ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டே 1லேருந்து டே 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டே 7 கடுத்து ஒரு செஸ்ட்டு கிடைக்குமா ஃபிஃபினில், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதை கலெக்ட்னு கொடுக்குறேன், 1 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருச்சா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம், வேலெட்டில் க்ரெடிட் பண்ணுறோங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏஜென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிஃபின் போலேயே ரெஃபருக்கு 1 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரு ரெஃபருக்கு 1 ரூபா அண்ட் அவங்களுக்கான கமிஷன் இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நம்ம ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கலை. அண்டு ரேங்கிங் சிஸ்டம் ஐ இருக்குது, ஏஜென்ட் இன்கம் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 இஸ் ஈஸி அப்கிரேட் வில் ஸ்டார்ட் ரைட் நவ். ஓகே, ஸ்டார்ட் டாஸ்க்கு.
அவங்க என்ன கேட்குறாங்களோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த 10 ரூபா கிளைக் கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டாஸ்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். இல்லை சாரி கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே விட்ரா எடுத்துலாம். அது பார்த்தீங்கன்னா ரெஃபர்லேயே இங்கே வந்து நிற்கும். ஸோ அதை நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம், ஒரு இதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஸோ ப்ளே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் என்ன, அக்கௌண்ட்டில் நார்மலாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் மீன் என்னென்ன போனஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சைனா போனஸ்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம இந்த போனஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50 பைசா தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் தான் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எடுத்தாங்க. 10 ரூபா இருந்ததா 9 ரூபா 50 பைசா எடுத்திருக்காங்க, இதுலேருந்து 50 பைசா. ஓகே? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 40 ரூபாவும் இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா சைனா போனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே? இப்போ நம்ம விட்ரா பண்ணோம் அப்படின்னா விட்ரா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் அக்கௌண்ட்டை தான் லிங்க் பண்ணியிருந்தா இருக்கும். பட் ஃபிவினில் யூபிஐ இருக்கனால நம்ம யூபிஐ மூலிமா பேடிஎம் வேலெட்டுக்கு விட்ரா பண்ணுறோம், அந்த யூபிஐ ஐடியை போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் தேவைப்படாது. பேடிஎம் வேலெட்டுக்கே பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணலாம். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நான் சொல்கிறேன் பேமெண்ட் ப்ரூஃபும் காட்டுறேன். ஓகே? மினிமம் விட்ரா எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 ரூபா இருந்தால் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா. ஓகே? மினிமம் விட்ரா 200 ரூபா, மேக்ஸிமம் 20,000 ரூபா. உங்களுக்கு கார்டு தெரியுதா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா தெரியுதா? ஸோ 200 ரூபீஸ் தான் மினிமம் விட்ரா. ஸோ ஓகே, இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இதோட மொத்த டீட்டெயில்ஸ். ஸோ அண்ட் இப்போ செகண்ட் வெப்சைட்டை பார்ப்போமா, ஃபிவின். ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துட்டு அண்ட் யூபிஐயில் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு காட்டலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா 1 ரூபா, ஒரு ரெஃபருக்கு 1 ரூபான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 3 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கோம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 1633 ரெஃபர் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கோம். இருக்கிறதுல எனக்கு இதுதான் அதிகமான ரெஃபர் உள்ள அப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்இன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ செக்இன் பண்ணுற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி தான் விட்ரா பண்ண முடியும் அதில் இருக்க மாதிரியே. இதுலேயும் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா விட்ரா எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ இதில் டாஸ்க் சென்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ், ஒரு ஃபஸ்ட் இன்வைட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் க்ளைம் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஸோ மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர், அவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே? அதில் இருக்கும்போது ஒரு கேம் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கேம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணி பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ணுறது இது அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேம், இந்த ரெண்டு கேம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த கேமில் சொன்ன ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இதில் இப்போ நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் சைன்அப் போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 10 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31 ரூபீஸ். ஆக்சுவலாக இப்போ மாற்றிட்டாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இல்லை கைஸ், 31 ரூபீஸ் தான் மினிமம் விட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்லி 30 ரூபீஸ் வந்தோன்னே நான் விட்ரா எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா 31 வந்துடும் நான், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிங்கன்னா டேக்ஸ் 30 ரூபா போக, 1 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அதனால் எப்பயுமே அதிகமான அமௌண்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் விட்ரா பண்ணிங்கன்னா 30 ரூபா டேக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெஃபரில் விட்ரா பண்ணுற அமௌண்ட்டு டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ 349 ரூபா வச்சிருக்கேன்னா விட்ரா பண்ணால் 349 ரூபாவே தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காட்டுறேன். ஸோ பாருங்கள், என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் 700 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா 6900 ரூபா, இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே தான் போகுது. இங்கே நிறைய என்னோடய மொபைல் நம்பர் இருக்கனால எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரியாக தெரியாதுனால இந்த ஒரு இது மட்டும் காட்டுறேன். பட் நிறைய பேமெண்ட் எடுத்திருக்கேன். பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துறாங்க. நீங்கள் யூபிஐ மூலியமாக பேடிஎம் வேலெட்டிக்கே பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஓகே, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, டெலிகிராம் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு சூப்பரான இனி ஆப்ஷன் சந்திக்கலாம். மதுரில் பி பேக் ஐ ஸ்டேக் கேர்.